அரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி Tamilan24.com வழங்க என்ன சொல்றீங்க தெரிணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி Tamilan24.com வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தலைவலியோ வயிறு வலியோ கால் வலியோ எந்த வழியாக இருந்தாலும் ஒரு சிறிய வழிதானே என்று நாமே சில வகை மருந்துகளை எடுத்துக்கொள்வோம். சிறிய வழியாக இருந்தாலும் அது ஒரு பெரிய நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். எனவே எதுவாக இருந்தாலும் அதனை அலட்டிக் கொள்ளாமல் அலட்சியப்படுத்தாமல் இருப்பதுதான் ஆபத்தை தடுக்கும் முதல் வழிமுறை என்று கூட சொல்லலாம். உங்களுக்கு வயிறு வலி வருகிறதா? அடிக்கடி வயிறு வலி வருகிறதா? இப்படி வயிறு வலி வந்தால் சில வேளை அது அப்பெண்டிக்ஸ் உள்ளது என்பதை வெளிக்காட்டும் அறிகுறியாக கூட இருக்கலாம். இது மாத்திரமல்ல, இன்னும் சில அறிகுறிகள் கூட உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் உள்ளது என்பதை வெளிக்காட்டும். அந்த அறிகுறிகள் தான் என்ன? அதை பற்றியே இனி இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம். நமது அடிவயிற்றில் வலது பக்கத்தில் சிறு குடல் முடிந்து பெரும் குடல் தொடங்கும் இடத்தில் வாள் போன்று இருப்பதுதான் குடல்வாள். ஆரம்ப காலத்தில் இந்த குடல்வாள் பெரியதாக தாவரங்களில் உள்ள செல்லுலோசை செரிக்க தேவையான நொதியை சுரக்கும் பெரிய பணியை செய்து வந்தது. ஆனால் நாளடைவில் நமது மோசமான உணவு பழக்க வழக்கத்தால் இந்த குடல்வாள் சுருங்கி சிறியதாகிவிட்டது. இன்னும் சில வருடங்களில் இந்த குடல்வாள் உடலில் இருந்து மறைந்து கூட போகலாம். இத்தகைய குடல்வாளினால் எந்த ஒரு பயனும் நமக்கு இல்லாவிட்டாலும் அதில் சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் நமது உயிருக்கே ஆபத்து ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. அப்படி குடல்வாளில் ஏற்படும் அலட்சியை தான் அப்பெண்டிக்ஸ் என்று அழைக்கின்றோம். இந்த அப்பெண்டிக்ஸ் 5 முதல் 65 வயதினரை தான் அதிகம் தாக்குவதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. சரி, இப்போது அப்பெண்டிக்ஸ் இருந்தால் என்ன அறிகுறிகள் தென்படும் சொல்லுகின்றோம் என்ன சொல்றீங்க பகுதியில். அடிவயிற்றில் வலி. அப்பெண்டிக்ஸ் இருந்தால் முதலில் அடிவயிற்றில் வலியை உணரக்கூடும். அதிலும் இந்த வலியானது மிகவும் கடுமையாக அடிவயிற்றின் வலது பக்கத்தில் இருக்கும். மேலும் இந்த பிரச்சனை இருந்தால் அந்த வலி 6 முதல் 24 மணி நேரத்திற்கு நீடித்திருக்கும். அடிவயிற்று வீக்கம். அடிவயிற்று வலியுடன் உங்கள் அடிவயிறு வீங்கி காணப்படுமாக இருந்தால் அதுவும் அப்பெண்டிக்ஸ் இருப்பதற்கான ஓர் அறிகுறிதான். வாந்தி. குடல்வாளில் பாக்டீரியாக்களின் தாக்குதல் அதிகமாக இருந்தால் அடிவயிற்றின் வலது பக்க வலியுடன் சில நேரங்களில் வாந்தியை எடுக்கக்கூடும். இப்படி நீங்கள் எப்போதாவது உணர்ந்தால் அது உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் உள்ளது என்பதற்கான அறிகுறிதான். குமட்டல். குமட்டல் பல்வேறு நோய்களுக்கு ஓர் பொதுவான அறிகுறியாக இருக்கிறது. பலரும் குமட்டல் உணர்வை சாதாரணமாக நினைத்து விடுகின்றார்கள். ஆனால் உங்களுக்கு அடிவயிற்று வலியுடன் குமட்டல் உணர்வு ஏற்படுமாக இருந்தால் சாதாரணமாக எண்ண வேண்டாம், உடனே மருத்துவரை சந்தியுங்கள். பசியின்மை. உங்களுக்கு பசி எடுப்பதே இல்லையா? உணவை கண்டதும் சாப்பிட வேண்டும் என்று தோன்றவே இல்லையா? அப்படியென்றால் அது அப்பெண்டிக்ஸ் இருப்பதற்கான ஓர் அறிகுறிதான். குடலியக்க பிரச்சனை. அப்பெண்டிக்ஸ் இருப்பவர்கள் மெலச்சுக்கள் அல்லது வயிற்றுப்போக்கள் அவஸ்தைப்படுவார்கள். எனவே உங்களுக்கு குடலியக்க பிரச்சனை இருப்பின் உடனே மருத்துவரை அணுகுங்கள். வயிற்று பிடிப்புகள். வயிற்று வலியுடன் வயிற்று பிடிப்புகள் அடிக்கடி ஏற்படுமாக இருந்தால் நீங்கள் மருத்துவரை காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். நினைவில் கொள்ளுங்கள், வலி கடுமையாக தாங்க முடியாத அளவில் இருந்தால் தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவரை நீங்கள் சந்திக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இறப்பை கூட சந்திக்க வேண்டி வரும். தெரிணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி Tamilan24.com வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள். ஒரு சிறிய வழியாக இருந்தாலும் அது பாரிய ஆபத்தான ஓர் நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். அப்படிதான் அப்பெண்டிக்ஸ் உள்ளது என்று சொன்னால் அதற்கான அறிகுறிகள் என்ன, அந்த அறிகுறிகள் என்ன என்பது பற்றிதான் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொன்னோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தொடர்ந்தும் தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி tamilan24.com உடன் இணைந்திருங்கள். மீண்டும் மற்றமோர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி tamilan24.com.